ஹலோ, வெல்கம் டு குக் வித் பென். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தீபாவளி ஸ்பெஷல் குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி எந்த ஒரு குலோப் ஜாமுன் மிக்ஸும் யூஸ் பண்ணலை. நாம் எப்படி வீட்லேயே குலோப் ஜாமுன் மிக்ஸ் ரெடி பண்ணி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் குலோப் ஜாமுன் செய்யும் போது வெடிக்காமல் எப்படி செய்யணும் அப்படின்னு நிறைய டிப்ஸு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். குலோப் ஜாமுன் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் சர்க்கரை எடுத்துக்கணும். அடுத்து இதில் அதே அளவு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அடுத்து இதில் 2 ஏலக்காய், 1 சிட்டிகை சாஃப்ரான், 1/2 டீஸ்பூன் ரோஸ் வாட்டர் சேர்த்துக்கணும். சாஃப்ரான் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். ஜாஃப்ரான் சேர்க்குறனால நல்ல ஒரு வாசமாக இருக்கும், அதுவும் இல்லாமல் சுகர் சிரப்பில் ஒரு கலரும் கொடுக்கும். ரோஸ் வாட்டர் சேர்க்குறனால நல்ல ஒரு ரிச்சான ஃப்ளேவர் இருக்கும். இதில் எந்த பாகுபதமும் பார்க்க வேண்டாம். இதெல்லாமே சேர்த்து நல்லா கொதிச்சு வரட்டும். கொஞ்சம் லேசாக திக்காக வந்தால் போதும். கம்பிப்பதம் எந்த வித பாகுபதமும் பார்க்க வேண்டியதில்லை. சர்க்கரை வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது மாவு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 100 கிராம் பால் பவுடர், அடுத்து 60 கிராம் மைதா, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் காட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கணும். நெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாஃப்டான மாவு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். சப்பாத்தி மாவு மாதிரி திக்காக இருக்கக்கூடாது, அதை விட ரொம்ப சாஃப்டாக லூஸாக தான் இருக்கணும். தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக வராது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு 1/2 கப் அளவு தண்ணி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த மாவை இப்படியே ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் மாவு வச்சோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மாவு டைட் ஆகிட்டு நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக எல்லாமே சமமான அளவில் இருக்கிற மாதிரி உருண்டைகளாக ரெடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போது எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் மிதமான சூடு வந்ததும் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இதான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளை சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மீத உள்ள உருண்டைகளை சேர்த்து அதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கணும். எதுக்காக அப்படின்னா, பால் பவுடர் சேர்த்து செய்யும்போது ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயிலே சேர்த்துட்டு பொறிக்கும் போது அடியில் போய் கொஞ்சமாக ஒட்டிக்கும். அப்போ நம்ம லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக எடுத்து விட்டுட்டால் கரெக்டாக வந்துடும். நீங்கள் பிகினர்ஸாக ட்ரை பண்ணும்போது மொத்தமாக சேர்த்துட்டு இந்த மாதிரி எடுக்க முடியல அப்படின்னா அதில் கண்டிப்பாக வெடிப்பு வந்துடும். ஸோ பிகினிங்காக ஃபஸ்ட் டைம் இதான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமான உருண்டைகளை எண்ணெயில் சேர்த்துட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் மாவு உள்ளேயுமே நல்லா வெந்து வரும். மாவு உள்ள நல்லா வெந்தாதான் நம்ம சுகர் சிரப்பில் சேர்க்கும் போது நல்லா அந்த பாகை உறிஞ்சிட்டு நல்ல சாஃப்டான ஒரு குலோப் ஜாமுன் கிடைக்கும். இப்போ பாருங்கள், எதுவுமே வெடிக்காமல் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. நம்ம மாவை ரொம்ப டைட்டாக பிசைஞ்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக எண்ணெயில் சேர்த்ததுமே வெடிப்பு விட்டுரும். மாவை சாஃப்டாக தான் ரெடி பண்ணிக்கணும். அதுவும் இல்லாமல் மாவு ரெடி பண்ணும்போது கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறது வந்து சாஃப்டான டோவாகவும் இருக்கும், வெடிப்பும் வராமல் இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு மாவு ரெடி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக சாஃப்டான குலோப் ஜாமுன் கிடைக்கும். பாருங்கள், குலோப் ஜாமுன் ஒன்று கூட வெடிக்காமல் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. வீட்டில் பால் பவுடர் இருந்தால் போதும், இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்மளே ரெடி பண்ணி குலோப் ஜாமுன் செய்யலாம். குலோப் ஜாமுன் உருண்டைகள் ரெடி பண்ணும்போது நம்ம அழகாக ஸ்மூத்தாக உருண்டைகள் ரெடி பண்ணிக்கணும். அதில் வெடிப்பு இல்லாத அளவுக்கும் பார்த்துக்கணும். ரொம்ப அழுத்தியும் உருண்டை ரெடி பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இதை அப்படியே சூடாக உள்ளதை எடுத்து சுகர் சிரப்பில் நம்ம போட்டுடணும். இதை இப்படியே ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். அதுக்கப்புறம் இது எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி ஈஸியாக குலோப் ஜாமுன் நான் சொன்ன இந்த மெஷர்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி எல்லாருமே செஞ்சுட்டு இந்த தீபாவளியை தித்திக்கும் தீபாவளியாக கொண்டாடுங்க.
ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கும் இப்போ சேர்த்ததுக்கும் ரொம்பவே வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். சுகர் சிரப்பை உறிஞ்சிட்டு நல்லா சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆகிருக்கு. இதை அப்படியே ஒரு சர்விங் பவுலில் வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு, உள்ளேயுமே நல்லா சாஃப்டாக சுகர் சிரப்லாம் உறிஞ்சிட்டு நல்லா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.